இனிய உறவுகளே வணக்கம். தினந்தோறும் உங்களை சந்தித்து பேசி வருவதில் பெருமகிழ்வு. தினம் ஒரு பொருள் பற்றி பேசுகிறோம். இன்று அரசியல் பற்றி பேசுவோம். இளைஞர்களை அரசியல் எந்த அளவுக்கு பாடாய்படுத்துகிறது என்பது பற்றி பேசுவோம். இந்த அரசியல்வாதிகள் கொரோனாவில் என்ன நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பேசுவோம். உலகை தீர்மானிப்பது உயிர்கள் என்றாலும் அந்த உயிர்களை தீர்மானிப்பது இன்றைய காலகட்டங்களில் அரசியலே. இளைஞர்களை இந்த அரசியல் எந்த அளவு பாடாய்படுத்துகிறது என்றால், ஒரு கவர்ச்சியான ஒரு தொழிலாக இன்று மாறிவிட்டது அரசியல். திரைப்படத்துறையும் அரசியலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தன்னை வெளிப்படுத்தி கொள்ள, தன்னை வெளி உலகிற்கு காட்டிக்கொள்ள, ஒரு மனிதனுடைய ஆசைகளை பூர்த்தியாக முழுவதுமாக நிறைவேற்றி கொள்ள ஒரு இரண்டு சாதனங்கள் என்றால், ஒன்று திரைப்படத்துறை, மற்றொன்று அரசியல். இவை இரண்டுமே மனிதனுடைய அங்கங்களாக மாறிவிட்டன என்றால் அது பொய்யல்ல, 100% உண்மை. அப்படி அங்கங்களாக மாறிவிட்ட அந்த இரு துறைகளும் நம்மை எந்த அளவுக்கு வளமாக, நலமாக, சுகமாக வைத்திருக்கின்றதா என்றால் கேள்விக்குறியே மிஞ்சுகிறது. இருந்தாலும் சில நேரங்களில் ஆச்சரியக்குறிகளாகவும் சில நல்ல நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. அது பற்றி பேசுவோம். காலகட்டங்களில் பொது சேவையாக மட்டுமே இருந்தது. அதில் பணம் சம்பாதிக்கும் கலையெல்லாம் அதில் கிடையாது. காலமாற்றங்கள், வளர்ச்சி வர வர, மனிதன் வளர வளர, அதில் அதையே தொழிலாக மாற்றிக்கொண்டால் என்ன போன்ற ஒரு சிந்தனைக்கு வர ஆர்ப்பட்டான். அதில் வந்த விளைவுகள் தான் இன்று அரசியலில் சென்றால், அரசியலில் நடைபெறுகின்றால் வேறு தொழில்களை விட அதிகமாக அதில் நாம் சம்பாதித்து விடலாம், பேரும் புகழையும் அடைந்து விடலாம் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உலகில் கம்யூனிஸ்ட் ஆட்சிகளும் ஜனநாயக ஆட்சிகளும் இரண்டு ஆட்சி முறைகள் தான் இருந்தன. கம்யூனிஸ்ட் ஆட்சி முறைகளில் எந்த ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுவதற்கு அங்கு வழியில்லை. அப்படி ஒரு கட்டுப்பாட்டை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கோட்பாடுகளை வகுத்தார். அப்படி வகுக்கப்பட்ட நாடுகள் தான் ரஷ்யாவும் சீனாவும் சில மேற்கத்திய நாடுகள் கூட. ஆனால் அங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன தவிர அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் கோர்பாஷேவ் அவர்கள் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை மலர வைத்தார். சீனாவும் அதே பாதையில் தான் சென்று மாசேதுங் அவர்கள் இன் நமக்கு கம்யூனிஸ்ட் என்பது கொள்கை அளவில் வைத்துக் கொள்ளலாம், வெளிநாடுகளை நம் நாட்டில் வணிகம் செய்ய அனுமதிக்கலாம் என்று உலக மார்க்கெட்டை திறந்து விட்டார். இன்னும் அந்த நாடுகளில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஜனநாயகம் என்பது அங்கு எல்லோரும் பேசிவிட முடியாது, எல்லா விஷயங்களையும் நடத்திவிட முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கம்யூனிஸ்ட் நாடுகள் இயங்குகின்றன, அவற்றின் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் ஜனநாயக நாட்டில் எடுத்துக்கொண்டால், ஜனநாயகத்தினுடைய தாய் என்றால் அது இங்கிலாந்து, பிரான்ஸ், அதிலிருந்து காலனியான ஆதிக்க நாடுகள் எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா என்று பல நாடுகள் இன்று ஜனநாயக முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் பேச்சுரிமை, எல்லோருக்கும் கேட்கும் உரிமை, எந்த உரிமைகளையும் பேசி அதற்கு பிறகே நிறைவேற்றுகின்ற ஒரு அதிகாரம். இப்படியெல்லாம் ஜனநாயகத்தின் சில கோட்பாடுகளை வகுத்து இங்கிலாந்து நாட்டினுடைய தாய் ஆன இங்கிலாந்தினுடைய பிறப்பிடம் இருந்தாலும் கூட இன்று ஜனநாயகம் என்பது ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டது. இன்று ஜனநாயகத்தை எல்லாம் சர்வதிகாரம் கபடீகரம் செய்கிற அளவுக்கு வளர்ந்துவிட்டது. சில நாடுகளில் அப்படியும் நடக்கின்றன. பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்ற சில நாடுகளில், ரஷ்யாவில் கூட ஒரே ஆட்சி முறைதான், அங்கு தலைவர் மாற்றம் கிடையாது. இங்கிலாந்தில் கூட அப்படித்தான் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் மட்டும் இரண்டு முறைக்கு மேல் அங்கே ஜனாதிபதியாக வர முடியாது என்று ஒரு நல்ல ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை
இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்புவோம். சரி உறவுகளே, இப்போது நாம் இந்தியாவை பற்றி பார்ப்போம். ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு அடையாளம் மக்களை சிறப்பாக காக்க வேண்டும் என்பதுதான். இது மாதிரியான பேரிடர் காலங்களில் அந்த அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அந்த ஒத்துழைப்பு தருகின்றனவா என்றால் ஆளுங்கட்சி பெயர் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் 100% எதிர்கட்சிகள் தீவிரமாக இருக்கின்றன. எதிர்கட்சிகளுக்கு எங்கு பேர் சென்று விடுமோ, அவர்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ, அவர்களை வளரவிடக்கூடாது என்று இவர்கள் 200% ஆளுங்கட்சிக்காரர்கள் அவர்களுடைய பேச்சை அவர்கள் கேட்பதில்லை. இப்படித்தான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் இருக்கிறது. இது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இந்த முறை தான் கையாளப்படுகிறது. ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரம் நம் கையில் இருக்க வேண்டும், இருக்கிற நாட்களை இருக்கிற காலங்களை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் நல்லபடியாக என்பதை விட்டு மறந்துவிட்டு, இந்த சூழ்நிலையில்தான் இளைஞர்களெல்லாம் விட்டில் விழுந்த பூச்சிகளாக இந்த அரசியலில் சிக்கிக்கொண்டு தடுமாறுகிறார்கள். அதற்கு நீங்களும் விதிவிலக்கல்ல, நானும் விதிவிலக்கல்ல. ஒரு காலகட்டங்களில் அவருடைய பேச்சுக்கள் நம்மை வசீகரித்தன. ஓ, இவர்கள் நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறார்கள் என்று ஒரு சிந்தனையை நம் உள்ளங்களில் ஏற்படுத்தின என்றால் அது பொய்யல்ல. அப்படித்தான் சிறந்த பேச்சாளர்களெல்லாம் பேசினார்கள். அறிஞர் அண்ணா, கலைஞர் சம்பத், இப்படி தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். எஸ்எஸ் ராஜேந்திரன், எம்ஜிஆர் அவர்கள், இன்றைய ஜெயலலிதா அவர்கள், இப்படி காலங்காலமாக அவர்களெல்லாம் பேச்சால் மயங்கி அவர்களுக்கு நாம் அடிமையானோம். ஆனால் அவர்கள் பேச்சொன்று செயல் வேறாக மாறிவிட்டது. அவர்களுடைய நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்ற பணத்தை சுருட்ட ஆரம்பித்தார்கள். அந்த பணம் அவர்களை நாட்டுக்கு பயன்பட வேண்டிய பணம் அவர்களுடைய சொந்த கஜனாவுக்கு சென்றது. அதனால் நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. நாட்டிற்கு எது தேவையில்லை என்பதை அறியாமல் இலவசங்களாக தந்து இந்த மக்களை ஏழைகளாக அடிமைகளாக வறியவர்களாக மாற்றிய பெருமை இந்த ஆளும் கட்சிகளுக்குத்தான் உண்டு. புதிதாக ஆள வரும் கட்சிகளும் இதே கொள்கையைத்தான் பின்பற்றுகின்றன. நாட்டின் நலன் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த மோசமான அரசியலைத்தான் நம் இளைஞர்கள் தன்னை இழந்து தான் இந்த கட்சியினுடைய அடையாளங்களாக மாறி அவர்களுக்காக பணி செய்து தன் வாழ்வை இழந்து விடுகிறார்கள். மக்கள் சக்தி, மனித வளம் என்பது மதிப்பிட முடியாதது. இவர்களுடைய பயன்பாடு முழுக்க முழுக்க இந்த நாட்டிற்கு இருக்க வேண்டும், தனக்கு இருக்க வேண்டும், தன் குடும்பத்திற்க வேண்டும், சமுதாயத்திற்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்து மாறுபட்டு அவர்கள் விரித்த வலையில் அவர்களுடைய கண்ணியில் விழுந்து காணாமல் போய்விடுகிறார்கள். இந்த மாற்றம் வர வேண்டும். இது பற்றி எல்லாம் பிறகு பேசுவோம். நன்றி உறவுகளே. கொரோனா என்ன செய்கிறது என்று ஒரு முறை பேசாமல் சென்றால் நமக்கு நிம்மதி இருக்காது. ஊரடங்கு முழுவதுமாக தளர்த்தப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டிருக்கிறது. இன்று பேருந்துகள் இயங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சமூக இடைவெளியை கடைபிடித்து நம்மை நாம் காத்துக்கொள்வோம். நம்மை காப்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களை காப்பதற்கும் நாம் சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். நன்றி உறவுகளே, நாளை சந்திப்போம்.